ஹலோ கைஸ் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கத்தார் நாட்டோடைய சிறப்புகளை பத்தி தான் பார்க்க போறோம், அதனுடைய மதிப்பை பத்தியும் பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கத்தார் நாடு ரொம்பவும் சிறிய நாடாக கருதுறாங்க. இது எவ்வளவு சிறிய நாடுனா, இது சவுதி அரேபியாவை விட 200 மடங்கு சிறிய நாடாக கருதுறாங்க. இவ்வளவு சிறிய நாடா இருந்துகிட்டு இந்த உலகத்தையே திரும்பி பார்க்குற வகையில மிகப்பெரிய விளையாட்டு மைதானங்களை கட்டமைச்சிருக்காங்க. 229 பில்லியன் அளவு செலவு பண்ணி இந்த மிகப்பெரிய விளையாட்டு மைதானங்களை கட்டியிருக்காங்க. இதே போல ரஷ்ய நாடும் 2018 14.2 பில்லியன் அளவு செலவு பண்ணி அவங்களுடைய விளையாட்டு மைதானத்தை கட்டியிருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கு கத்தார் நாடானது 16 மடங்கு செலவு பண்ணி, அதாவது 229 பில்லியன் அளவு செலவு பண்ணி மிகப்பெரிய 8 விளையாட்டு மைதானங்களை கட்டியிருக்காங்க. இந்த கத்தார் நாட்டில் 8 விளையாட்டு மைதானங்களையும் அந்த 8 விளையாட்டு மைதானங்களை இணைக்கக்கூடிய ரோடுகளையும் அமைச்சிருக்காங்க, ரயில்வே ஸ்டேஷன்களையும் அமைச்சிருக்காங்க, ஏர்போர்ட், அக்காமடேஷன், இந்த மாதிரி பல வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த கத்தார் நாட்டில் 229 பில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. இந்த 229 பில்லியன் செலவானது ஒரு வாரத்துக்கு 500 மில்லியன் அப்படிங்கிற வீதத்தில் செலவு பண்ணியிருக்காங்க. இவ்வளவு தொகையை செலவு பண்ணியிருந்தாலும் இதில் அதிகபட்சமாக ஏசிகளுக்காக தான் அதிகமான செலவுகளை பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா இந்த நாட்டில் 110 டிகிரி ஃபேரமீட்டர் வெப்பநிலை காணப்படுமா, அந்த வெப்பநிலையை குறைக்கிறதுக்காக அதிகப்படியான ஏசிகளை பயன்படுத்தியிருக்காங்க. விளையாட்டு மைதானத்தில் இருக்கக்கூடிய புற்களை யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய லா கிரீன் அப்படிங்கிற ஒரு இடத்துலருந்து அந்த புற்களை எடுத்துட்டு வந்து இந்த நாட்டில் வளர வச்சிருக்காங்க. இந்த இடத்துல ப்ராப்பரான கூலிங்கும் வாட்டர் சப்ளையும் கொடுக்கறதுனால இந்த இடத்துல சரியான முறையில் வெப்பநிலை, நிலையான வெப்பநிலையை கொடுக்கறதுக்கு இந்த ஏசிகளும் இந்த புற்புகளுமே ரொம்பவுமே காரணமாக இருக்காம். கத்தார் நாட்டில் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஐஸ்லாண்டுமே காணப்படுது. இந்த கத்தார் நாட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த விளையாட்டு மைதானத்தை கட்டுவதற்காக 100-1000 மேற்பட்ட நபர்களை இந்தியாவிலிருந்து தான் ஆட்களை எடுத்திருக்காங்க. பங்களாதேஷ், நேபாளம், பீகார், ஒடிசா இந்த மாதிரியான ஏரியாக்கிலிருந்து மேஜரான ஆளுங்களை எடுத்திருக்காங்க. இந்த வேலைக்கு செல்றதுக்காக $4000 செலவு பண்ணியிருக்காங்களாம். இந்த கத்தார் நாட்டுக்கு போனால் திரும்பி வர்றதுங்கிறது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு செயலாக கருதுறாங்க. ஏன்னா இந்த நாட்டுக்கு போனதுக்கு பிறகு நமக்கு பிடிக்கலினா வேலையை மாற்றுறதுக்கும் அல்லது நம்ம நாட்டுக்கு திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்பவும் குறைவாம். இந்த வேலை செய்யும் நபர்கள் 110 டிகிரி ஃபேரமீட்டரில் வேலை செய்கிறாங்க. இந்த வேலை செய்யும் நபர்கள் ரொம்பவும் கடுமையான ஒரு சூழ்நிலையில் தான் வேலை செய்கிறாங்க. இந்த வேலை செய்யும் நபர்களுக்கு கொடுக்கப்படும் இடங்களும் பாதுகாப்பான இடமா இல்லையா, சுத்தமான இடமாகவும் இருப்பதில்லையா, அந்த நபர்களுக்கு சரியான அளவில் கூட தண்ணி கிடைப்பதில்லையா, அந்த அளவுக்கு ரொம்பவும் மோசமான நிலையில் தான் காணப்படுறாங்க. ஒரு சிறிய அறைக்குள்ளேயே 4 முதல் 8 நபர்கள் தங்க வைப்பாங்களாம். இந்த மாதிரி கடுமையான சூழ்நிலையில் கடுமையான முறையில் வேலை செய்யும் நபர்கள் 6500 மேற்பட்டவர்கள் இறந்திருக்காங்களாம். அதுவும் 2010-2020 வரைக்கும் 70% பேர் உடல்நல பாதிக்கப்பட்டு இறந்திருக்காங்க. மூச்சு திணறல், இதயத்தில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரியான காரணங்களுக்காக இறந்திருக்காங்க. இந்த வேர்ல்டு கப் மூலயமாக கத்தார் நாட்டுக்கு 17 பில்லியன்கள் கிடைச்சிருக்கு. இவ்வளோ கஷ்டங்களுக்கும் இவ்வளவு இறப்புகளுக்கும் நடுவில் இந்த நாட்டை பயங்கரமாகவே வடிவமைச்சிருக்காங்க. இந்த வருடம் 2022 நவம்பர் 21 இந்த விளையாட்டு மைதானத்தை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்றைய நேரத்தில் இந்த விளையாட்டு மைதானத்தில் விளையாட்டுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.